அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு ராக் ஃபோர்ட் லிட்டில் வெல். இன்னைக்கு நம்ம அத்தியாயம் 68 சூரத்தில் கலமோட வசனங்கள் 1-52 வரைக்கும் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் ஓத துவங்குகிறேன். நூன். எழுதுகோளின் மீது சத்தியமாக, எழுதுவோர் எதனை எழுதி கொண்டிருக்கின்றார்களோ அதன் மீதும் சத்தியமாக. நீர் உம் இறைவனின் அருளால் பைத்தியக்காரர் அல்லர். என்றைக்கும் முடிவடையாத கூலி தீனமாக உமக்கு இருக்கிறது. மேலும் தீனமாக நற்குணத்தின் மிக உன்னதமான நிலையில் நீர் இருக்கின்றீர். விரைவில் நீரும் கண்டுகொள்வீர், அவர்களும் கண்டுகொள்வார்கள். உங்களில் யார் பைத்தியத்திற்கு உள்ளானார் என்பதையும், அதன் வழியில் இருந்து பிறழ்ந்தவர்கள் யார் என்பதையும் உமது இறைவன் நன்கு அறிகின்றான். நேர்வழியில் இருப்பவர்களையும் நன்கு அறிகின்றான். எனவே சத்தியத்தை பொய்ப்படுத்துகின்ற இவர்களின் நிர்பந்தத்திற்கு நீர் பணிந்து விடாதீர். நீர் சிறிது விட்டு கொடுத்து இணங்கி வந்தால் அவர்களும் சற்று விட்டு கொடுத்து இணங்கி வரலாம் என விரும்புகின்றார்கள். அதிகமாக சத்தியம் செய்கின்ற அற்பமான எந்த மனிதனுக்கும் நீர் அடங்கி விடாதீர். அவன் திட்டுகின்றவனாகவும் புறம் பேசி திரிபவனாகவும் நன்மை செய்ய விடாமல் தடுப்பவனாகவும் கொடுமைகள் புரிவதில் வரம்பு மீறி செல்பவனாகவும் பாவ செயல்கள் அதிகம் செய்பவனாகவும் இரக்கமற்ற கொடுமைக்காரனாகவும் இத்தனைக்கும் பிறகு இழி பிறவியாகவும் இருக்கின்றான். அவனுக்கு நிறைய செல்வமும் பிள்ளைகளும் இருக்கின்றன என்பதால் நம்முடைய வசனங்கள் அவனுக்கு ஓதி காட்டப்படும் போது இவை முற்காலத்து கட்டுக்கதைகள் என்று கூறுகின்றான். விரைவில் நாம் இவனுடைய மூக்கின் மீது சூடியிடுவோம். நாம் மக்காவாசிகளாகிய இவர்களை சோதனைக்கு உள்ளாக்கியுள்ளோம். ஒரு தோட்டத்தின் உரிமையாளர்களை சோதனைக்கு உள்ளாக்கியது போன்று. ஒருபோது அவர்கள் தங்களுடைய தோட்டத்தின் கனிகளை நிச்சயம் அதிகாலையில் பறிப்பதாக சத்தியம் செய்தார்கள். அதில் எவ்வித விதிவிலக்கையும் அவர்கள் குறிப்பிடவில்லை. இரவில் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது உம் இறைவனின் தரப்பிலிருந்து ஒரு பேரிடர் அந்த தோட்டத்தை பிடித்து கொண்டது. அப்போது அது அறுவடை செய்யப்பட்ட வயலை போன்று ஆகிவிட்டது. காலையில் அவர்கள் ஒருவரை ஒருவர் அழைத்து கூறினார்கள், நீங்கள் கனிகளை பறிப்பதாக இருந்தால் அதிகாலையிலேயே உங்கள் வயலுக்கு புறப்பட்டு சென்று விடுங்கள் என்று. அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். தங்களிடையே ரகசியம் பேசிக்கொண்டு, இன்று எந்த ஏழை எளியவனும் உங்களிடம் தோட்டத்திற்குள் வந்துவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி எதையும் கொடுக்கக்கூடாது என்று முடிவு செய்து அதிகாலையில் கனிகளை பறிக்க ஆற்றல் உள்ளவர்கள் போன்று அவசர அவசரமாக அவர்கள் அங்கு சென்றார்கள். ஆனால் தோட்டத்தை அவர்கள் பார்த்தபோது கூறினார்கள், நாம் வழி தவறி விட்டிருக்கிறோம். இல்லை, உண்மையில் நாம் இழப்புக்கு உள்ளாகிவிட்டோம். அவர்களிடையே மிகவும் சிறந்த மனிதர் கூறினார், நீங்கள் இறைவனை துதிக்க வேண்டாமா? இதை நான் உங்களிடம் கூறவில்லையா? அப்போது அவர்கள் கூறினார்கள், மிக தூய்மையானவன் எங்கள் அதிபதி, உண்மையில் நாம் தான் பாவிகளாக இருந்தோம். பின்னர் அவர்கள் பரஸ்பரம் பழித்து உரைக்கலாயினர். இறுதியில் அவர்கள் கூறினார்கள், எங்களுடைய கேடே, ஐயமின்றி நாங்கள் வரம்பு மீறியவர்களாகிவிட்டோம். எங்கள் அதிபதி இதற்கு பகரமாக இதனை விட சிறந்த தோட்டத்தை எங்களுக்கு வழங்கக்கூடும். நாங்கள் எங்கள் அதிபதியின் பக்கம் திரும்புகின்றோம். இப்படித்தான் இருக்கும் வேதனை, மறுமையின் வேதனை இதனை விட கொடியதாகும். அந்தோ இவர்கள் இதனை அறிந்திருக்க வேண்டுமே. திண்ணமாக இரையச்சமுடைய மனிதர்களுக்கு அவர்களின் இறைவனிடத்தில் அருள் நிறைந்த சுவனங்கள் இருக்கின்றன. கீழ்ப்படிபவர்களின் நிலையை குற்றவாளிகளின் நிலை போன்று நாம் செய்து விடுவோமா என்ன? உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? நீங்கள் எப்படிப்பட்ட முடிவை எடுக்கின்றீர்கள்? உங்களிடம் ஏதாவது வேதம் இருக்கின்றதா? நீங்கள் உங்களுக்கு எதை விரும்புகின்றீர்களோ அது உங்களுக்கு அங்கே அவசியம் கிடைக்கும் என்று அந்த வேதத்தில் நீங்கள் படிக்கின்றீர்களா? அல்லது நீங்கள் எதை தீர்மானித்து இருக்கின்றீர்களோ அதுவே உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்று இறுதி தீர்ப்பு நாள் வரை நம்மை கட்டுப்படுத்தும் உடன்படிக்கை ஏதேனும் நீங்கள் நம்முடன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர்களா என்ன? உங்களில் எவர் இதற்கு பொறுப்பாளி என்று இவர்களிடம் நீர் கேளும். அல்லது இவர்களாக ஏற்படுத்தி கொண்ட இணை கடவுள்கள் இதற்கு பொறுப்பேற்கும் வகையில் உள்ளனரா? அப்படியென்றால் தங்களுடைய அந்த இணை கடவுள்களை இவர்கள் கொண்டு வரட்டும். இவர்கள் உண்மையாளர்களாய் இருந்தால் எந்த நாளில் கடினமான நேரம் வருமோ, மேலும் மக்கள் சஜிதா செய்வதற்காக அழைக்கப்படுவார்களோ, அந்த நாளில் இந்த மக்களால் சஜிதா செய்திட முடியாது. இவர்களின் பார்வைகள் தாழ்ந்திருக்கும், இழிவு இவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கும். இவர்கள் ஆரோக்கியமானவர்களாய் இருந்த போது சஜிதா செய்யுமாறு இவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு வந்தது. அப்போது இவர்கள் மறுத்து கொண்டிருந்தார்கள். ஆகவே நபியே, நீர் இந்த வேதவாக்கை பொய்யென தூற்றுபவர்களின் விவகாரத்தை என்னிடம் விட்டுவிடும். படிப்படியாக இவர்கள் அறியாத விதத்தில் அழிவின் பக்கம் இவர்களை நாம் கொண்டு செல்வோம். நான் இவர்களுடைய கடிவாளத்தை தளர்த்தி விட்டிருக்கின்றேன். எனது சூழ்ச்சி மிக உறுதியானதாகும். என்ன, நீர் இவர்களிடம் கூலி எதுவும் கேட்கிறீரா? அவ்வாறு இவர்கள் கடன் சுமையால் அழுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்களா? அல்லது மறைவானவற்றை பற்றிய ஞானம் இவர்களுக்கு இருந்து அதனை இவர்கள் எழுதி கொண்டிருக்கின்றார்களா? சரி, உம் அதிபதியின் தீர்ப்பு வரும் வரை பொறுமையாயிரும். மேலும் மீன் மனிதர்
யூனுஸ் போன்று ஆகிவிடாதீர். அவர் துயரத்திற்கு உள்ளாகி இருந்த நிலையில் அழைத்த போது அவருடைய அதிபதியின் கருணை அவருக்கு கிடைத்திராவிட்டால் அவர் இழிவுக்கு ஆளாகி பொட்டல் வெளியில் எரியப்பட்டிருப்பார். இறுதியில் அவருடைய அதிபதி அவரை தேர்ந்தெடுத்து கொண்டான். மேலும் அவரை நல்லடியார்களில் ஒருவராயும் சேர்த்து கொண்டான். இறை நிராகரிப்பாளர்கள் நல்லுரையை குர்ஆனை செவியேறும் போது உம்முடைய பாதங்களை பிறழ செய்து விடுவதைப் போன்று உம்மை முறைத்து பார்க்கின்றார்கள். மேலும் நிச்சயமாக இவர் ஒரு பைத்தியக்காரர் என்றும் கூறுகின்றார்கள். ஆனால் உண்மை நிலை யாதெனில் இது உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு நல்லுரையாகவே இருக்கிறது. சதகலாகுள்ள அசீம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.